அது அவருடைய எதிர்நிலை அல்ல. அவர் அவருடைய கருத்தை பதியப்பட்டிருக்க ஒரு கடிதம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அவருடைய ராஜினாமாவை நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. அவரை வந்து இன்னும் தீவிரமாக ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் அந்த ராஜினாமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய செயற்குழுவ நிலைப்பாடு. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கோம். அவர் யோசிச்சு என்ன சொல்வார்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து அரசியலுக்கு வந்ததுனால தான் அது ஒரு காரணமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பைலா படி வந்து இந்த நபர் நிக்க கூடாது அப்படின்றது எதுவுமே இல்லை. சட்ட ரீதியா வந்து எனிஒன் ஹேஸ் தி ஃப்ரீடம் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் இருக்கு, இந்த சங்கத்திலயும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலயும் சரி. அந்த அடிப்படையில தான் ஒரு பொதுச் செயலாளரா இருந்தாலும் நான் வந்து சுயேட்சை வேட்பாளரா நான் வந்து மனு தாக்கல் பண்ணேன். இது நான் வந்து பொன்னணி சாருக்கும் கன்வே பண்ணியாச்சு. இது வந்து தனிப்பட்ட அவரோட கருத்தை வந்து நீங்க பேசி எல்லாரோட முடிவும் அவருக்கு அவருக்கு தெரிவிச்சிட்டோம். அவர் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவரா வந்து இது விளக்கம் சொல்லுவாங்க. கருணாஸ் வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபடும் போது இந்த நிலைப்பாடு எடுக்காது. அதுதான் நீங்க பாலிடிக்ஸ்ல ஈடுபடும் போது இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய காரணம் என்ன இல்லைங்க? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க ராஜினாமா பத்தி கடிதம் நீங்க அதை பத்தி கேட்கும்போது அதுக்கான நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே இப்போ விவாதிச்சோம் உள்ள. ஸோ ஃபைனல் முடிவு என்னன்னா, பொன்வனன் சார் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த டீம். சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல இப்போ நீங்க பார்த்து இருக்கிற டீம்ல பொன்வனன் சார் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அண்ட் வி வில் கண்டினியூ டு டூ வாட் வி ப்ராமிஸ்ட். இப்போ நீங்க பாக்குற அந்த பில்டிங் வந்து இப்போ கட்டிடம் வேலை அது வந்து டெஃபினட்டா வந்து ஜனவரி 5-6 அந்த கலை நிகழ்ச்சியிலும் சரி பொன்வனன் சார் கலந்துப்பாரு. இதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்களே அபிஷியலா நாங்களே சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.